வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இணையத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் அமைக்கக்கூடாது என்று கடுமையாக போராடி வருகிறார்கள். தமிழ் நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளில் தொடர்ந்து கதிராமங்கலத்தைப் போல நெடுவாசலைப் போல இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை அது, மக்களின் வாழ்வாதார பிரச்சனை அது. ஆனால் அந்த பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்திற்காக மத்திய அரசின் வற்புறுத்தலாலோ வேறு பல காரணங்களாலும் அது மறைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பேசுபொருளாக இருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார் குளச்சல் நகராட்சியின் முன்னாள் தலைவரான ஜெயசையா அவர்கள். அவர் இன்றைக்கு நம்மோடு நேரலையில் இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒரு இந்திய அளவிலான அந்த சாகர் மாலா திட்டத்தில் உள்ளடக்கிய ஒரு திட்டமாக இதனை முன்வைக்கிறார்கள். நீங்கள் முதலில் இதை பற்றி ஒரு அறிமுகமாக, இதில் என்ன விதமான திட்டத்தை அவர்கள் முன்மொழிகிறார்கள், இதில் உள்ள பிரச்சனை என்ன என்பது சின்ன அறிமுகமாக செய்யுங்கள். அதற்கு பிறகு அவருடைய வெவ்வேறு அம்சங்களை நான் பேசலாம். மத்திய அரசு குமரி மாவட்டத்தில் குளச்சலுக்கும் இணையத்திற்கும் இடைப்பட்ட சுமார் 10 கிலோமீட்டர் நீளப்பகுதியில் ஒரு சரக்கு பெட்டக மாற்று முனையத்தை, மிகப்பெரிய அளவிலான ஒரு பன்னாட்டு அளவிலான ஒரு சரக்கு பெட்டக மாற்று முனையத்தை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. அதற்காக முதற்கட்டமாக ஒரு தொழில்நுட்ப பொருளாதார ஆய்வறிக்கையை எடுத்துள்ளது. இந்த ஆய்வறிக்கை சுமார் 800 பக்கங்களை கொண்டது. இந்த ஆய்வறிக்கையை படிக்கும் போதே இது ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் என்று சொல்வதை விட இது ஒரு நான் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் என்று சொல்வதற்கான முகாந்திரங்கள் தான் அந்த ஆய்வறிக்கையிலே எந்த நடுநிலையாளாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இந்த துறைமுகம் அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன என்று சொல்வதை விட இந்த ஆய்வறிக்கையில் சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லை, வாய்ப்பில்லை என்கிற அளவுக்கு தான் அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த இணையம் சரக்கு பெட்டக மாற்று முனையம் அமைக்கப்படும் பட்சத்தில் மீனவரின் ஒரு வீடு கூட பறிபோகாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருகின்றது, மத்திய அரசால் சொல்லப்பட்டு வருகின்றது. இன்னும் சொல்ல போனால், நமது மாண்புமிகு அமைச்சர் ராதாகிருஷ்ண அவர்களால் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் ஆய்வறிக்கையை படிக்கின்ற போது அது இணையத்திற்கும் குளச்சலுக்கும் இடைப்பட்ட அந்த 10 கிலோமீட்டர் கடலோர பகுதிகள் முழுவதுமாக நஷ்டபூமியாக மாறும் என்று அங்கே ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது போக இது ஒரு சர்வதேச துறைமுகமாக அமையப்போகின்றது என்கின்ற சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான உட்கட்டமைப்புகளை நாங்கள் அமைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே அதற்கு பேக்கப் ஏரியா எங்களுக்கு தேவை என்று சொல்லி இந்த இம்மீடியட் விசினிட்டி ஆஃப் த போர்ட், இந்த போர்ட்டை தொட்டு அடுத்து எங்களுக்கு ஏரியா வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஆய்வறிக்கையிலே இதற்காக 7.5 கிலோமீட்டர் நீளம் பரப்பளவு பகுதி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. துறைமுகத்தை ஒட்டி 7.5 கிலோமீட்டர் பரப்பளவு பகுதி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இது போக ரோடு கனெக்டிவிட்டி, ரயில்வே கனெக்டிவிட்டி அதற்காக வேண்டி வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் எடுக்கப் போகிறோம் என்று அவர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள். ஆக மொத்தம் 14 கிலோமீட்டர் பரப்பளவில் வாழ்கின்ற மக்கள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இது ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள். அறிந்தோ அறியாமலோ அமைச்சர் மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒன்று, இந்த 14 கிலோமீட்டர் பரப்பளவு பகுதியில் வாழ்கின்றவர்கள் மீனவர்கள் மட்டுமல்ல,
வாழ்கின்றவர்களிடம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாங்கள் அதை பற்றி அந்த பார்க்கும்போது ஏறக்குறைய 100,000 மக்கள், 99,000 பிளஸ் மக்கள் இந்த பகுதியிலே வாழ்கின்றார்கள். 23,000 வீடுகள் இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றன. வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், மசூதிகள், இந்து தேவாலயங்கள், கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், அரசு கட்டிடங்கள் என்று நிறைய விலைமதிப்பற்ற கட்டிடங்கள் இந்த 14 சதுர கிலோமீட்டர் பகுதியிலே அமைந்திருக்கின்றன. அப்ப இவையெல்லாமே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது போக இப்ப வந்து மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் அமைச்சகத்துக்கு சுற்றுப்புற சூழல் ஆய்வு நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் ஒரு வழிகாட்டுதலை மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கின்றது, கப்பல் போக்குவரத்து துறைக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த வழிகாட்டுதலில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த துறைமுகத்தின் தாக்கம் மிகப்பெரிய அளவிலானது என்று மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகமே கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு கூறியிருக்கின்றது. வழிகாட்டுதலில் 128 வழிகாட்டுதல் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக ஒன்று, இந்த துறைமுகத்தின் நீளம் 10 கிலோமீட்டராக இருந்தாலும் கூட இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே இந்த துறைமுகத்தின் இரு விளிம்பிலும் இன்னும் 15 கிலோமீட்டர் தாண்டி நாலு திசைகளிலும் 15 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் சுற்றுப்புற சூழல் ஆய்வு நடத்த வேண்டும் என்று அவர்கள் மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தி உள்ளது. அப்படின்னா என்னன்னா, துறைமுகத்தின் நீளம் 10 கிலோமீட்டர் சொன்னார்னா, இந்த சுற்றுப்புற சூழல் தாக்கம் கிழக்கிலும் மேற்கிலும் 15 கிலோமீட்டர் நாம சேர்க்கும் போது நீளம் 40 கிலோமீட்டர், வடக்கே 15 கிலோமீட்டர் என்று சொல்லும்போது 600 சதுர கிலோமீட்டர் கரையில் இந்த துறைமுகத்தின் தாக்கம் இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று கடலிலும் 4 திசை என்று சொல்வது கடலிலும் 600 சதுர கிலோமீட்டர். அப்ப இதுல என்னன்னா, இந்த 600 சதுர கிலோமீட்டர் கரையிலே வாழ்கின்ற பகுதியில் உள்ள மக்களுக்கும் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு தான். இரண்டாவது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, இது ஒரு சாகர்மாலா ப்ராஜெக்ட். மத்திய அரசு இந்தியாவில் உள்ள 6 இன்னும் வரவிருக்கின்ற அமைக்கப்படவிருக்கின்ற 6 துறைமுகங்களை சாகர்மாலா துறைமுகங்கள் என்று இப்போது அரசாணை மூலம் கூறியிருக்கின்றது. இதோ அரசாணை, 6 துறைமுகங்களுக்கான அரசாணை. இந்த 6 துறைமுகங்களில் ஒன்று இணையம் துறைமுகம். சாகர்மாலா ப்ராஜெக்ட்னா என்னன்னு சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து அந்த துறைமுகம் கடலில் கடலோரத்தில் அமைந்திருக்கும், அதோடு சேர்ந்த ரோடு ரயில்வே கனெக்டிவிட்டி, அதோடு சேர்ந்து துறைமுகத்திற்கு தேவையான ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஹிண்டர்லேண்ட் உருவாக்கப்பட வேண்டும், உற்பத்தி தளம் உருவாக்கப்பட வேண்டும், இண்டஸ்ட்ரியல் காரிடோர் உருவாக்கப்பட வேண்டும், ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ 600 சதுர கிலோமீட்டர் கரையில் தாக்கம் இந்த துறைமுகத்தினால் ஏற்படும் என்று சொல்கின்ற போது நமக்கு இது புரிகிறது. சாகர்மாலா ப்ராஜெக்ட் என்கிற காரணத்தினாலே இப்போ 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறும். அப்போ ஏற்கனவே சொன்ன அந்த 14 சதுர கிலோமீட்டர் மட்டும் இல்லை, 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் முழுமையான பாதிப்பு ஏற்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மொத்த பரப்பளவை வந்து 1,700 சதுர கிலோமீட்டர் தான், அது கூட தெளிச்சு இல்லை, 1,684 சதுர கிலோமீட்டர். இதில் 30% காடுகள் அமைந்திருக்கின்ற பகுதி, எஞ்சிய சுமார் 1,200 சதுர கிலோமீட்டர் தான் எஞ்சிய பகுதி. இதில் வந்து 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதியில் இந்த துறைமுகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார். இப்போ ஏறக்குறைய கடலுக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கு இடைப்பட்ட பகுதி, திருவனந்தபுரம் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலைக்கு இடைப்பட்ட பகுதி முற்றிலும் இந்த துறைமுகத்தினால் தாக்கப்படும் பகுதியாக மாறப்போகின்றது என்று இந்த
சாகர்மாலா ப்ராஜெக்ட் என்ற காரணத்தினாலும் மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகத்தின் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் உறுதியாக கூற முடியும். இவையெல்லாம் அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதோ, அறிந்துதான் இதை சொல்கின்றாரா அல்ல அறியாமல் சொல்கின்றாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே சமூக பாதிப்பு என்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை இந்த துறைமுகம் ஏற்படுத்தும். இப்போ அந்த சமூக தாக்கத்தை, அந்த சோசியல் இம்பேக்ட் பற்றி சொல்ல வந்தால், இது வெளியில் எப்படியான ஒரு சித்திரம் கட்டமைக்கப்படுது அப்படின்னா, இது ஏதோ மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் பாதிக்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள், அதை வலிந்து உருவாக்குகிறார்கள், அதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் சொல்லுகிற தரவுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது, இது ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூக பிரிவினருடைய எல்லா விதமான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க போகிறது என்பதை நான் விளங்க முடிகிறது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லு. இது ஒரு பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. இது மீனவர்களை தனிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சி, ஒரு போலரைசேஷன் பாலிசி. இன்றைக்கு மத்தியிலேயே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுடைய ஒரு பொதுவான ஒரு பாலிசி இது. இந்தியா முழுமைக்கும் இது போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, அன்றாட நடப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை இந்திய மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதே பிரச்சனை தான் இணைய துறைமுகத்தை பொறுத்த மட்டும் இந்த போலரைசேஷனை உருவாக்குவதற்கு மீனவர்களுக்கு எதிராக சகோதர சமுதாய மக்களை ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பிளவுபடுத்துகின்ற, பிரிக்கின்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லும் போதே, கடற்கரையிலிருந்து சுமார் 500 மீட்டர் கரை வரைக்கும் உள்ள அந்த வீதிக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் வாழ்கின்ற மக்கள் கோஸ்டல் கம்யூனிட்டி மக்கள் சொல்லுவாங்க. கடலோரத்தை சார்ந்த மக்கள், மீனவர்களை பொறுத்த மட்டில் வந்து கடலிலிருந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் வீதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எஞ்சிய 350 மீட்டர் தூரத்தில் வாழ்கின்றவர் இதர சகோதர சமுதாய மக்கள். அவை கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் எடுத்துக்கிட்டால் கூட, இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்திய மக்கள் தொகையில் 30% கோஸ்டல் கம்யூனிட்டிஸ். இது வந்து நம்ம இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 30.2% கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் வந்து இந்த சிஆர்எஸ்எஃப் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் மீனவர்கள் என்றது மிகச்சிறப்பான்மையான மக்கள். ஆக இந்த சிஆர்எஸ்எஃப் பகுதியில் எடுத்துக்கிட்டால் கூட மீனவர்கள் வந்து மைனாரிட்டிஸ் தான், மிகச்சிறுபான்மை மக்கள் தான். பெரும்பான்மையான மக்கள் இந்த கோஸ்டல் ஏரியாவுக்குள்ளே சிஆர்எஸ்எஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் ஏரியா, கடலில் இருந்து 500 மீட்டர் தூரம் வரைக்குள்ள இந்த பகுதியில் வாழ்கின்றதில் பார்த்தோம்னா ஒரு 1/3 தான் மீனவர்கள், 2 இதர சகோதர சமுதாய மக்கள். அது போக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சாகர்மாலா ப்ராஜெக்ட்ங்கிறதுனால இந்த துறைமுகம் ஏற்படுத்தும் தாக்க பகுதியை சேர்த்து பார்க்கும்போது முழுமையாக 500 மீட்டருக்கு தாண்டி தேசிய நெடுஞ்சாலை வரைக்குள்ள மக்கள் வந்து மீனவர்கள் யாருமே இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் மீனவ மக்கள். ஆகவே இது ஒரு பொய் பிரச்சாரம் தொடர்ந்து கட்டவிழ்த்துவிடப்பட்டு மீனவர்களை தனிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சி இருந்து வருகின்றது. ஆரம்ப காலத்தில் இதை மக்கள் நம்பினார்கள். இப்போது ஏறக்குறைய 20 மாதங்கள் கடந்து விட்ட சூழ்நிலையில் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கு அதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த துறைமுகம் மிகப்பெரிய பாதிப்பை, தாக்கத்தை எல்லா பகுதிக்கும் ஏற்படுத்தும், குமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். இதிலுடைய பொருளாதார ரீதியான தாக்கம், அதாவது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது முதல் என்ன, அது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது ஒரு கலப்பு பொருளாதாரமான ஒரு, அதாவது மோஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைவர்சிஃபைடு இக்கனாமிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே சுற்றுலா மூல வருவாய் இருக்கு, கொஞ்சம் விவசாயம் இருக்குது, மீன்பிடி தொழில் இருக்குது, மற்ற வியாபாரங்கள் இருக்குது. இது மாதிரி அதோடைய பொருளாதார கல்வி என்பது ஒரு கல்விக்கான உண்மையாக ஒரு கேந்திரமாக இருக்குது. இப்படி பல அம்சங்கள், ரப்பர் தொழில் இருக்குது, இது மாதிரியான பல்வேறு அம்சங்கள்
இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நெடுவாசலை சொல்ல முடியும். ஏறக்குறைய 30 வருடங்களாக மக்கள் விவசாயத்தை அங்கே செழிக்க வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 3000-4000 ஆழ்துளை கிணறுகளை வைத்து அங்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த வாழ்வாதாரம் அளிக்கப்படும் போது அங்கு மக்கள் பொங்கி எழுகிறார்கள் ஏறக்குறைய. அதே போல இங்கே ஒரு வாழ்வாதாரம் என்பது, ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் என்பது ஏற்கனவே உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் வெவ்வேறு விதமான பொருளாதார தீர்வுகள் என்பது, அதை முழுமையாக ஒரு புதிய பொருளாதாரத்துக்குள் அவர்களை திணிப்பது அல்லது கட்டாயப்படுத்தி வலிந்து அவர்களை அதற்குள் தள்ளுவது என்பது உடனே அடாப்டபிலிட்டி இருக்காது, உடனே அதுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள முடியாது. இது மாதிரியான பல பண்பாட்டு ரீதியான கேள்விகள் இருக்கு. பொருளாதார, குறிப்பாக தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் போது மக்கள் கிளர்ந்தெழுவது என்பது இயல்பானது. இந்த பின்னணி, இந்த பொருளாதார தாக்கத்தை நீங்கள் விவரிங்க. இந்த துறைமுகம் அமையும் பட்சத்தில் எத்தகைய பொருளாதார தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை பற்றி தெளிவாக அவர்கள் சில 100 கோடி ரூபாய் செலவு செய்து ஸ்பெயின் நாட்டு நிறுவனத்திடமிருந்து பெற்றிருக்கின்ற அந்த ஆய்வறிக்கையே தெளிவாக சொல்கின்றது. அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்லலாம். இந்த துறைமுகம் வந்து கடலிலே அமைக்கப்படுகின்றது என்று அமைச்சர் கூறி வருகின்றார். ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுமார் 12 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பில் இந்த துறைமுகம் அமைகின்றது. கடல் பரப்பில் ஏறக்குறைய கரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ளே இந்த துறைமுகம் அமைகின்றது. 10 கிலோமீட்டர் நீளம், 30 சதுர கிலோமீட்டர், 10 × 3, இந்த 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, கடல் பரப்பளவு பகுதியில் இதுநாள் வரைக்கும் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பாரம்பரிய மீனவர்கள் அவர்கள் என்னென்ன தொழில்களை செய்து கொண்டு அந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தொழிலை இனிமேல் அவர்கள் செய்ய முடியாது என்று ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோக கப்பல் போக்குவரத்து பகுதி, இந்த துறைமுகத்துக்கு உள்ளே வருகின்ற கப்பலின் நீளம், தாய் கப்பல் என்று சொல்வாங்க, சுமார் 18,000 சரக்கு பட்டகங்களை ஒரே நேரத்தில் ஏற்றி கொண்டு வருகின்ற கப்பல்கள், மிகப்பெரிய ராட்சச கப்பல், இது தாய் கப்பல்கள் என்று சொல்வாங்க, மதர்ஷிப். இந்த கப்பலின் நீளம் 400 மீட்டர்ல இருந்து 500 மீட்டர் வரைக்கும். இந்த கப்பலை வந்து திடீர்னு நின்று துறைமுகத்துக்கு உள்ள செலுத்த முடியாது, அது ஒரு தூரம் வரைக்கும் போய் தான் திருப்பி கொண்டு வர முடியும். இதுவும் ஆய்வறிக்கை சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலும் மீனவர்கள், பாரம்பரிய மீன்பிடி தொழிலாளர்கள் இந்த மீன்பிடி தொழிலை செய்ய முடியாது என்று ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று பார்க்கும்போது முதலில் சொல்லப்பட்டது போக எல்லாம் சேர்த்து 50 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பில் ஏறக்குறைய ஒரு 17 கிலோமீட்டர் நீளத்துக்கு, இணையத்திலிருந்து ஏறக்குறைய மணவாளக்குறிச்சி வரைக்கும், கடற்கரை வரைக்கும் 17 கிலோமீட்டர் நீளத்துக்கு, 3 கிலோமீட்டர் அகலத்துக்கு, சுமார் 50 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பில் இதுநாள் வரைக்கும் என்னென்ன மீன்பிடி தொழிலை பாரம்பரிய மீனவர்கள், சிறு மீனவர்கள், குறு மீனவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் செய்ய இயலாது என்று ஆய்வறிக்கையே கூறுகின்றது. நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஆய்வறிக்கையோட அந்த நிறுவன பேரை நீங்க டிப்ஸா பிசிஜி, ஓகே, ஸ்பெயின் நாட்டு நிறுவனம் டிப்ஸா பிசிஜி என்ற நிறுவனமே அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. இதுக்கு அடுத்த அம்சத்துக்கு போயிடலாம். இதோட சுற்றுச்சூழல் தாக்கம் என்ன குமரி மாவட்டம் என்பது அதற்காக நான் ஒன்று கூட கூற விரும்புகின்றேன். இது மீனவர்களுடைய வாழ்வாதார பாதிப்பு. இது இதுபோக கரையிலே வாழ்கின்ற இதர சகோதர சமுதாய மக்களுடைய வாழ்வாதார பாதிப்பு இதை விட அதிகம். இப்ப தொழிற்சாலைகள் அங்குதான் அமையம் இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அவ்வளவும் விவசாய நிலங்கள், விளைநிலங்கள் ஏனைய மாவட்டங்களைப் போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தரிசு நிலங்கள் 1 சென்ட் நிலம் கூட தரிசு நிலமாக எடுக்க முடியாது.
எல்லாமே வேளாண் நிலங்கள். ஆமாம், ரெண்டாவது நெற்களஞ்சியம் தஞ்சைக்கு பிறகு நாஞ்சில் நாட்டை தான் ரெண்டாவது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதியில எல்லாம் வந்து இன்னும் விவசாயம் முழுமையாக செய்ய இயலாது. அதற்கு ஏதுவாக ஆய்வறிக்கையை ஒன்று சொல்கின்றது, இந்த துறைமுகம் கட்டுவதற்கு தேவையான கற்பாறைகள் கிட்டத்தட்ட 2 கோடி மெட்ரிக் டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கற்பாறைகள் வந்து அந்த துறைமுக பகுதியிலே விவசாய விளைநிலை பகுதியிலே அடியிலே அமைந்திருக்கின்றது. அவற்றை தோண்டி எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோம். தோண்டி எடுத்து பயன்படுத்திய பின்னால் மீண்டும் அந்த நிலத்தை சமப்படுத்தி விவசாயத்துக்கு கொடுத்து விடுவோம், விவசாயிகளுக்கு மீண்டும் கொடுத்து விடுவோம், அவரோட ஒப்படைப்போம் என்று ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னார்னா இந்த துறைமுகம் 2018 வேலை துவக்கப்பட இருக்கின்றது, 2030 மூன்றாம் கட்ட வேலையில் முடிய இருக்கின்றது. இந்த 12 வருடம் இடைப்பட்ட காலத்தில் விவசாயிகள் அவருடைய விளைநிலங்களில் விவசாயம் செய்ய இயலாது என்று ஆய்வறிக்கையை சொல்கின்றது. மிகப்பெரிய பரப்பளவு அதுபோல் தாக்க பகுதி நான் சொன்னேன் உங்களுக்கு, நேஷனல் ஹைவேயில் இருந்து இது சிஆர்எஸ்எஃப் பகுதியில் உள்ள தாக்க பகுதியே 90% வந்து வேளாண் நிலங்கள். அது இண்டஸ்ட்ரியல் காரிடர் வரும்போது, சிறப்பு பொருளாதார மண்டலம் வரும்போது முழுமையாக முற்றிலுமாக இந்த இரண்டாவது நெற்களஞ்சியம் முழுமையாக பாதிக்கப்படுகின்றது. அங்கெல்லாம் மீனவர்கள் அல்ல, இதில் சகோதர சமுதாய மக்கள் தான். அதனால் பாதிப்புங்கிறது மீனவர்களுக்கு விட கூடுதல் பாதிப்பு அந்த அந்த பகுதி மக்கள், அந்த மீனவர் அல்லாத மக்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதில் அடுத்த அம்சம் அந்த சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றி, ஏன்னா சுற்றுச்சூழல் ரீதியாக பார்க்கும்போதும் ஒரு பன்மைத்தன்மை உள்ள ஒரு மாவட்டம், குறிப்பாக கடலோர பகுதிகளும் சரி உள்பகுதிகளும் சரி, நீங்களே 30% காடுகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதையும் குறிப்பிட்டு சொன்னீர்கள். இந்த சுற்றுச்சூழல் தாக்கம் என்னவாக இருக்கும் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி, இந்த இணையம் முதல் குளச்சல் வரையிலான பகுதி சிஆர்இசட் நோட்டிபிகேஷன் 2011 படி கடலோர ஒழுங்குமுறை அறிவிப்பாணை 2011 படி இட் இஸ் ஏ ஃபார்பிடன் ஏரியா, தடை செய்யப்பட்ட பகுதி. சிஆர்எஸ்எஃப் நோட்டிபிகேஷன் 2011 தெளிவாக சொல்கின்றது, மிகு கடல் அரிப்பு பகுதியில் இராணுவ கட்டுமானங்களை தவிர இதர கட்டுமானங்கள் கட்ட முடியாது, கூடாது, ஹைசியரோசன் ஏரியாவில் கட்டக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டம் 71 கிலோமீட்டர் நீளம் தான் கடற்கரை, அதில் மேற்கு கடற்கரை அரபிக்கடல் ஏரி 59 கிலோமீட்டர் நீளம். இந்த 59 கிலோமீட்டர் நீள கடற்கரை வந்து ஹைசியரோசன் ஏரியா என்று நிரூபிப்பதற்கு மத்திய அரசின் அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து நேரடியாக வந்து பார்த்தாலே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 59 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கின்ற கடற்கரை நீள பகுதியில் இருக்கின்ற 40 மீனவ கிராமங்களோ கடலரிப்பால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமத்தையும் பாதுகாப்பதற்கென்று கரை தடுப்பு சுவர் RMS வால்ஸ், அதே போன்று கடல் தடுப்பு சுவர் க்ரோயின்ஸ் கட்டப்பட்டு பல 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு ஒவ்வொரு கிராமமும் அந்த அளவு தான் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதையும் தாண்டி இந்த க்ரோயின்ஸ் இந்த கடல் தடுப்பு சுவர்களெல்லாம் தாண்டி கடல் இன்னும் கிராமங்களை சூழ்கின்றது. இன்னும் சொல்ல போனோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளவளை என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது, அதற்கு அடுத்த கிராமம் வந்து ரவி புத்தந்துறை. இந்த 2 கிராமங்களுக்கும் இடைப்பட்ட சாலை துண்டிக்கப்பட்டு 5 வருடங்கள் ஆகிறது. கடல் அரிப்பு காரணமாக கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு இந்த சாலை 2 கிராமங்களுக்கு இடையில் உள்ள சாலை துண்டிக்கப்பட்டு 5 வருடங்கள் ஆகிறது. இதுவரைக்கும் போக்குவரத்து சரி செய்யப்படவில்லை, அரசால் செய்ய இயலவில்லை.
அரசின் மெத்தன போக்கு இதுதான். இந்த கடல் அரிப்பு, இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்ட பிறகு கடல் அரிப்பு இன்னும் அதிகமாக இருக்கின்றது. கடலில் வந்து இயற்கையாக அமையாத எதையும், செயற்கையாக அமைகின்ற எந்த கட்டுமானங்களையும் கடல் அனுமதிப்பதில்லை. அது எதிர் தாக்குதல் நடத்துகின்றது. ஒரு கிராமத்தை பாதுகாப்பதற்கு சுமார் 200 மீட்டர் நீளத்துக்கு கடலில் ஒரு தடுப்பு சுவர் கட்டினாங்கன்னா, அதற்கு அடுத்தபடியாக உள்ள வடமேற்கு கிராமத்தில் கடல் உள்ளே எதிர்த்தாக்குதல் காரணமாக கடல் உள்ளே புகுந்து விடுகிறது. இந்த துறைமுகத்தை பாதுகாப்பதற்கு வேண்டி 9 கிலோமீட்டர் நீளம் தடுப்பு சுவர் கட்டப்படவிருக்கின்றது. அவர்கள் அறிக்கையில் சொல்லப்பட்டது 100 மீட்டர் 200 மீட்டர் நீளமுள்ள தடுப்பூச்சுவர் கட்டப்படும் போதே கடலின் தாக்கம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னார். 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு மிகப்பெரிய ராட்சச அலை தடுப்பூச்சுவர் கட்டும் போது இணையத்திற்கு வடமேற்காக நீரோடி வரைக்கும் உள்ள கிராமங்கள் இன்னும் 10 வருட காலத்திலே காணாமல் போய்விடும் என்பதற்கு மாற்று கருத்தை யாராலும் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது, ஆகவே இது மிக கடல் அரிப்பு பகுதி என்பதற்கு சான்று இப்போது அங்கே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் அவர்கள் வந்து பார்க்க வேண்டும், அவர் தான் எங்கள் எம்பி, அவர் வந்து பார்க்க வேண்டும். அதே போன்று அவருக்கு பெரிய அமைச்சர்கள் எல்லாம் வரணும், கேபினட் அமைச்சர் வரணும், பார்க்க வேண்டும். நேரடியாக பார்க்கும் போதே அந்த கடற்கரையின் தன்மை என்னவென்று புரிந்துவிடும். அப்ப இந்த துறைமுகம் கட்டுவதற்கு சாத்தியம் தானா என்பதை அவரால் நேரடியாகவே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வரவில்லை, வரமாட்டேங்கிறாங்க. ஆக மிக கடல் அரிப்பு பகுதியில் CRZ 2011 பிரகாரம் ராணுவ கட்டுமானங்களை தவிர எதுவும் கட்டக்கூடாது, வேற கட்டுமானங்கள் கட்டக்கூடாது. இது மிக ஹை சீரோஸ் ஏரியாங்கிறது நிறுவனம் வந்து நேரடியாக வந்து பார்த்தார்கள். நம்பர் 1. நம்பர் 2, CRZ நோட்டிபிகேஷன் 2011 படி இயற்கை மணல் மேடுகள் கடற்கரையில் அமைந்திருந்தால் துறைமுகம் கட்டக்கூடாது. இந்த 10 கிலோமீட்டர் நீளப்பகுதியில் 3 கிலோமீட்டர் நீளப்பகுதியில் கடலோர பகுதியில் இயற்கை மணல் மேடுகள் அமைந்திருக்கின்றது. அப்போ இயற்கையாகவே அது தடை செய்யப்பட்ட பகுதி. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கேன், இந்த ஜிஓவில் இருக்கு, ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டு ஜிஓ இஷ்யூ ஆயிருக்கு. இந்த ஜிஓவில் வந்து தமிழ்நாட்டின் 1076 கிலோமீட்டர் நீளப்பகுதி, இது அரசாணை நீளப்பகுதி, நீளப்பகுதியில் ஒரு 40-50 இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமை முட்டையிடும் பகுதி, ஆமை தங்கும் பகுதி, ஆமை தங்கும் பகுதி, ஆமை முட்டையிடும் பகுதி, இந்த பகுதியில் வந்து சத்தம் அதிகமாக கேட்டான்னா அந்த ஆமைக்கு ஆக்டிவிட்டி வந்து நின்றுடும். அதுக்கு அப்படி அந்த பகுதியில் எல்லாம் வந்து எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு விசைப்படகுகள் அந்த பக்கத்தில் வந்து மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது. சாதாரண வெடிப்பொருத்தும் மெஞ்சின் பொருத்தப்பட்ட சிறிய மீன்பிடி படகுகள் கூட தொழில் செய்யக்கூடாது. அந்த சத்தத்தினால இவருடைய அந்த ஆமையின் அந்த செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், குந்தகம் ஏற்படும் என்றதுனால தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட பகுதிகளை தடை செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. எனே பகுதியில் வந்து இதில் எனே இது கடலை வந்து இப்போ இவங்க தோண்ட போகிறோம், ஆழப்படுத்த போகிறாங்க. இந்த கப்பல் வந்து தங்குவதற்கு 20 மீட்டர் ஆழம் வேணும். இப்போ கடல் ஆழப்படுத்தணும். கடல் ஆழப்படுத்தும் போது ராட்சச எந்திரங்களை கொண்டு தான் கடலை தோண்டுவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய சவுண்ட் வந்து அளவிடற்கரிய சவுண்ட் ஒலி உண்டாக்கும். அப்ப இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. இது வந்து அரசாணை சொல்லுகிறது. இந்த 10 கிலோமீட்டர் நீளப்பகுதியில 6 இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்று, 6 கிராமங்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்று அரசாணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது வந்து இந்த காரணத்தினாலும்
இந்த பகுதியில் வந்து இது தடை செய்யப்பட்ட பகுதியாகிறது. நம்பர் 4, இது வந்து உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து அரிய வகை மணல் வகைகள் கிடைக்குது, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். அருகாமையில் உள்ள மணவளக்குறிச்சி மணலாலை நிறுவனம் வந்து இந்த கடற்கரையில் உள்ள இந்த அரிய மணலை எடுத்து தான் அவர்கள் வந்து அவருடைய பிஸ்னஸ் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், அந்த கதிரியக்கத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், கதிரியக்கத்தன்மை உள்ள மணல், தோரியம், தோரியம் கண்டன்ட் அதிகமாக இருக்கு. சிர்கோன், மோனோசைட், இல்மனைட், பாக்சைட் இதெல்லாம் எடுக்கிறாங்க, தோரியம் கண்டன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அணுசக்தி உற்பத்தியில், அணுசக்தி உற்பத்திக்காக வேண்டி ஐஆர்இ இந்த மணல்களை கடற்கரையிலிருந்து ராட்சஸ இயந்திரங்களை கொண்டு எடுத்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ரிஃபைன் பண்ணுறாங்க, ரிஃபைன் பண்ணி தோரியம் கண்டன்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி தோரியம் கான்சன்ட்ரேஷனை பெர்சன்டேஜை அதிகப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அணு உற்பத்தி காரியங்களுக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவை ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மணாளக்குறிச்சி ஐஆர்இ நிறுவனத்தினுடைய மைனிங்னால ரேடியாக்டிவிட்டி அதிகப்படுத்தப்பட்டு அதிகமாகி கேன்சர் நோய் அதிகமாக பரவி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த துறைமுகம் கட்டப்படுவதற்கு கடலை ஆழப்படுத்துகின்ற போது ராட்சஸ இயந்திரங்களை கொண்டு கடலை தோண்டும் போது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி தன்மை வந்து இன்றைக்கு இருக்கின்றதை விட 10 மடங்கு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஹை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அபண்டண்டாக நிறைய கிடைக்குது. இந்த குளச்சல் டூ இணைய துறைமுக பகுதியில் கடற்கரை போனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த மணலை பார்த்தாலே தெரியும் பல வகையான நிறமுள்ள மண்கள், பல வகையான நிறமுள்ள மண்கள் வேற எங்கேயுமே கிடைக்காது. இல்லை, இப்போ நம்ம காலம் கருதி அடுத்த கேள்விக்கு, இது மக்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், அந்த கதிரியக்கத்தன்மை, அதனால கதிரியக்கத்தன்மை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. பொருளாதார ரீதியாக இதோட சாத்தியம், அதாவது நீங்கள் முதல்ல சொன்னீங்க இது வந்து நான் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டு தான், இது கமர்சியலாக எதுவுமே வர்த்தக ரீதியாக இது நடக்குமா, இப்படி ஒரு துறைமுகம் கட்டி அதனால் பல பேருக்கு தொழில் கிடைக்குமா, இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வணிக ரீதியான சாத்தியத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அப்படி வணிக ரீதியாக சாத்தியங்கள் உள்ள துறைமுகமா இணையம் துறைமுகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். வணிக ரீதியாக டோட்டலி நான் பைபிள் என்று இந்த அறிக்கையை வாசித்தாலே படித்தாலே நமக்கு தெரியும். அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இப்போது வந்து இப்போ இணைய துறைமுகத்துக்கென்று ஹிண்டர்லேண்ட் என்ன என்று அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உற்பத்தி பொருள் கிடைக்கின்ற பகுதி தமிழ்நாடு முழுமை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவின் சில பகுதிகள், இது வந்து இந்த இணையத்துக்கான ஹிண்டர்லேண்ட் பகுதி. இந்த ஹிண்டர்லேண்ட் பகுதியிலிருந்து 2015-2016 ஏற்றுமதி செய்யப்பட்ட சரக்குகள் பெட்டகங்களின் அடிப்படையில் 2.3 மில்லியன் பெட்டகங்கள், 23 லட்சம் பெட்டகங்கள். இந்த 23 லட்சம் பெட்டகங்களில் 60% டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்கோவாக மாறி இலங்கை கொழும்பு துறைமுகம் வழியாக ஏற்றப்பட்டிருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் 23 லட்சத்தில் வந்து உங்களுக்கு 60% அப்படின்னா 14 லட்சம். இந்த 14 லட்சம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்கோவில் 50% வரைக்கும் இணைய துறைமுகம் அமைக்கப்பட்டால் கேட்வே கார்கோவாக மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுப்பப்படுகின்ற பொருட்களுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்கோன்னு சொல்லுவாங்க, நம்ம பொருட்கள் நம்ம துறைமுகம் விளையாட்டு போகும்போது கேட்வே கார்கோவாக மாறுது. அப்படின்னு சொல்லும்போது அங்கே போகின்ற 16 லட்சத்தில் 50% இங்கே வாரைக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ 7 லட்சம் கண்டெய்னர்கள் நமக்கு இங்கே வாரைக்கு சான்ஸ் இருக்குது இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டாலும். இந்த துறைமுகத்துக்கு கெப்பாசிட்டி, கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ஆய்வறிக்கையின்படி, தொழில்நுட்ப பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 1 கோடி கண்டெய்னர்கள். இப்போ 2015-2016 உள்ள நிலவரப்படி
நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கின்ற அந்த கார்கோ வந்து வெறும் 7 லட்சம் கண்டெய்னர்கள் தான். இது ஆய்வறிக்கையில இம்பரேட்டிவ்ஸ் என்கின்ற ஒரு பகுதி, இம்பரேட்டிவ்ஸ் இம்பரேட்டிவ்ஸ் என்கின்ற ஒரு பகுதி ஆய்வறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இம்பரேட்டிவ்ஸ்லே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இம்பரேட்டிவ்ஸ் சாத்தியக்கூறு அற்றவை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது 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 இதான் எவ்வளவுதான் ஹிண்டர்லைன்றது கிடைக்க போவதில்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த பெரிய கப்பல் மதர்ஷிப்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்டெய்னர்கள் வந்து சிறிய கப்பல்களுக்கு மாற்றப்படும். சரக்கு பட்டக மாற்று முனையம்னா அதுதான் ஆக்டிவிட்டி. பெரிய கப்பல் இருந்து சிறிய கப்பலுக்கு மாற்றப்படுகிறது, கிரேன் மூலம் மாற்றப்படும். இந்த சிறிய கப்பலில் ஃபீடர் வெசல்ஸ் சொல்லுவாங்க, டாட்டர் வெசல்ஸ் அல்ல. இந்த ஃபீடர் வெசல்ஸ் மூலமாக வேறு துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த ஃபீடர் வெசல்ஸுக்கு மிக மிக பற்றாக்குறை. இப்ப 2015-2016 நிலவரப்படி ஃபீடர் வெசல்ஸ் அவைலபிலிட்டி 8300 தான் வீக்லி சர்வீசஸுக்கு. வீக்லி சர்வீசஸுக்கு அவைலபிள் ஃபீடர் வெசல்ஸ் வந்து 8300 தான். இது வந்து 2025ல் வந்து 12,300 வரைக்கும் தான் அந்த வாரம் வாய்ப்பு இருக்கு. இப்போ அவைலபிலிட்டி 8300. 2025ல் இந்த துறைமுகம் வேற ஏறக்குறைய முப்பதில் முடியும். 2025ல் நமக்கு தேவைப்படுகின்றது எவ்வளோ தேவைப்படும்னா 27,300 தேவை. 27,300 கண்டெய்னரை கொண்டு போகிறதுக்கு வீக்லி சர்வீசஸுக்கு தேவையான ஃபீடர் வெசல்ஸ் வேணும். அது 2025 முடியும் போது நமக்கு கிடைக்கூடிய 12,300 தான் கிடைக்குது. இப்போ 27,300 எங்கே இருக்குது, 12,500 எங்கே இருக்குது. அப்போ ஃபீடர் வெசல்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. இப்போ இதே நிலைமை தான் வந்து வல்லார் பாலத்தில் உள்ள இன்டர்நேஷ்னல் இது நம்ம சரக்கு பட்டக மாற்று முறையும் இதே நிலைமை தான். ஃபீடர் வெசல்ஸ் அவங்களுக்கு இல்லை. அதனால என்ன செய்தோம்னா இந்திய அரசு இது கூட கேபட்டேஜ் லாவன் ஒன்று உண்டு. ஃபாரின் ரெஜிஸ்டர்டு வெசல்ஸ் இந்திய துறைமுகத்துக்கு ஃபாரின்லேருந்து கொண்டு வரும். ஃபீடர் வெசல்ஸ் ஒரு துறைமுகத்துக்கு கொண்டு வந்து இறக்கிட்டு அதே துறைமுகத்திலிருந்து இறங்கிட்டு போகலாம். அந்த துறைமுகத்திலிருந்து சரக்கை எடுத்துட்டு இந்தியாவில் உள்ள பிற துறைமுகங்களுக்கு கொண்டு போக அனுமதி கிடையாது ஃபாரின் ரெஜிஸ்டர்டு வெசல்ஸுக்கு. புரிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அதுக்கு பேர் கேபட்டேஜ் லான்னு சொல்லுவாங்க. இந்த கேபட்டேஜ் லாவை வந்து அந்த துறைமுகத்தை எப்படியாவது அப்லிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து கேபட்டேஜ் லாவை தளர்த்தி கொடுத்தாங்க. 3 வருஷம் தளர்த்தி கொடுத்த பிறகு அந்த துறைமுகத்தை காப்பாற்ற முடியல. அப்படியும் அதிகமாக ஃபீடர் வெசல்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கல. 3 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த கேபட்டேஜ் லாவை திருப்பி நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு அந்த துறைமுகம் ஐடியலாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த துறைமுகத்துக்கும் 2025ல் நமக்கு 27,300 கண்டெய்னரை வீக்லி சர்வீசஸுக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வெசல்ஸ் கிடைக்காதுன்னு இம்பரேட்டிவ்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டாக இதுதான் சொல்லுது. நம்பர் 2, ஏற்கனவே வந்து 2011 வரைக்கும் வல்லார் பாடத்தில் நம்மளது ஒரு இணையத்திலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள வல்லார் பாடத்தில் வந்து ஒரு சரக்கு பட்டக மாற்று முனையம் அமைஞ்சிருக்கு, நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருட காலமாக மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னோம்னா இலங்கை தான் காம்படிட்டர், ஃபர்ஸ்ட் டப் காம்படிட்டர். கொழும்பு துறைமுகத்தோட போட்டியிட இந்த துறைமுகம் தர முடியல. ஏற்கனவே 25 வருஷமாக அது இயங்கிட்டு இருக்கு. சைனீஸுக இன்வெஸ்ட்மெண்ட்டு, சைனா கவர்மெண்ட்டுக்கு ஹை எண்ட் டெக்னாலஜியில் அவங்க வந்து லாபத்தை எடுத்து லாபத்துக்கு மேலே எத்தனையோ மடங்கு லாபம் பார்த்துட்டாங்க. அவங்கள கம்பீட் பண்ண முடியல. ஏற்கனவே பெரிய ஷிப்பிங் லைனைஸு 2,000 கப்பல் வரைக்கும் உள்ள லைனைஸ் வந்து அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமரும் அங்கே இருந்தவங்க மாற விரும்பல. அதனால 5 வருட காலமாக நஷ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்குது. முக்கியமான 2 காரணம் இருந்துச்சுன்னா, இங்கே வல்லார் பாடத்தில் வந்து கட்டணம் வந்து கொழும்பு துறைமுகத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய கட்டணத்தோட 10 மடங்கு அதிகம். அதில் வேகம் கட்ட சரக்குப்பட்டங்களை ஏற்றுதல் இறக்குறதுக்கான இந்த வேகம் ஆப்ரேஷன் வேகம் பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து
இங்க ரொம்ப குறவு வல்லப்படுத்த குறவு, இந்த ரெண்டு காரணங்கள்னால அந்த துறைமுகம் வந்து வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம இணையத்துக்கு பக்கத்துல 30 கிலோமீட்டர் தூரத்துல வந்து விழுஞ்சம் துறைமுகம், அது இது 7500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் விழுஞ்சம் துறைமுகம். அது வந்து 3500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வல்லாரப்பாளையம் துறைமுகம். சிறிய துறைமுகமே அவங்களால இயங்க முடியல, அதுக்கு அவங்களுக்கு ஆண்டு கெப்பாசிட்டி இது ஏற்றுமதி இறக்குமதி கையாளும் திறம் வந்து அங்க வந்து 1 லட்சம் கண்டெய்னர் தான் ஆண்டுக்கு, இங்க வந்து 4 லட்சம் கண்டெய்னர் விழுஞ்சத்துல. இவங்க 2009 வந்து இவங்க வந்து அனுமதி வாங்கிட்டாங்க விழுஞ்சம் துறைமுகத்தை அமைப்பதற்கு, மன்மோகன் சிங் காலத்தில் வாங்கிட்டாங்க 2000. இதை வந்து அரசு தனியார் கூட்டு முயற்சியில் இது எடுத்து செய்ததுக்கு பிஓடி மாடலில் பில்ட் ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர், கட்டுதல் நிர்வகித்தல் திருப்பி கொடுத்தல் மாடலில் காலம் கருதி அந்த அது வந்து ஏற்கனவே வல்லாரப்படம் ஒரு வணிக ரீதியாக ஒரு செயல்படாத அல்லது வணிக ரீதியாக ஒரு லாபகரமாக இயங்க முடியாத ஒரு தன்மை இருக்கு, விழிஞ்சமும் அதே மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. இந்த சூழல்ல அதுல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இணையத்தில் இதை செய்யறது எவ்வளவு ரீதியா எவ்வளவுக்கு வணிக ரீதியான சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு, அதை நீங்க பதிவு செய்துட்டீங்க. இதுல நம்ம காலங்கிறது நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. நிறைவு கருத்துக்களை சுருக்கமா, இதுல மக்கள் இன்னைக்கு பல போராட்டங்களை நடத்திருக்கேன், அதை பற்றின பதிவுகளில் முக்கியமாக செய்யுங்க. மக்கள் இதுக்கு 2-3 போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க, இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும்னு சொல்லி அதை பற்றின குறிப்பான பதிவுகள் சுருக்கமாக இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் சார். இப்போ பொருளாதார ரீதியாக 100% ஒரு ஃபெயில் வருது, 27500 கோடி ரூபாயை கடலிலே கொண்டு கொட்டுகின்ற ஒரு சூழல் தான். ஏன்னா வேலை வாய்ப்பும் அதிகமாக இதிலே வரப்போவதில்லை. பெரிய கப்பல் இருந்து சிறிய கப்பலுக்கு மாற்றுகின்ற ஒரு பணி கிரேன் ஒர்க்கர்ஸுக்கு வேலை தான், ஒரு 10-25 கிரேன் ஒர்க்கர்ஸுக்கு வேலை கிடைக்கும். அது போக அலுவலக பணியாக ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கும். 27500 கோடி ரூபாயில் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வந்து இவ்வளோதான் சொல்லக்கூடியது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மக்களுடைய வரிப்பணம் தான் இது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆகவே இது எந்த வகையில் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது ரெண்டுலேயுமே இது ஃபெயில் தான். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் நோ எக்கனாமிக் ஜெனரேஷன், இதனால் வாய்ப்பே இல்லை ஆகவே இது வந்து எல்லா வகையிலையும் வந்து மக்களுக்கு மக்களை வந்து மிகப்பெரிய அளவிலான மக்களை வந்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்களுடைய வாழ்வாதார பாதிப்புகளை பற்றி நம்ம சொன்னோம். சரி, மக்கள் இந்த சொல்ல ஒரு தமிழ்நாட்டின் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணலாம், ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாவட்டத்தை தியாகம் செய்யலாம், ஒரு மாவட்டம் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு ஊரை தியாகம் பண்ணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் வரக்கூடிய வளர்ச்சி என்னன்னு உள்ளதை நீங்க சொல்லலாம். இந்த வளர்ச்சியே இல்லையே, தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற வளர்ச்சியை பற்றி நீங்க சொல்லலாம். வளர்ச்சியே இல்லாத ஒரு விஷயம் என்று தெரிஞ்சாச்சு. அதனாலே வந்து பாரம்பரியமாக தங்களுடைய மூதாதையர் காலம் தொட்டு அவர்கள் இருந்து வருகின்ற வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் விட்டு வெளியே அப்புறப்படுத்துதல் என்கிற ஒரு சூழ்நிலை வந்து மோசமான ஒரு சூழ்நிலை. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா, குமரி மாவட்டத்துக்கு தொடர்ந்து மழை வளத்தையும் செழுமையையும் பசுமையையும் தந்து கொண்டிருக்கின்றது நமது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த துறைமுக கட்டுமானங்களுக்கு தேவையான 2 கோடிக்கு அதிகமான மெட்ரிக் டன் எடையுள்ள கற்கள் இப்போது வந்து மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகத்தில் இவர்கள் இப்போது ஏற்கனவே நான் உங்களிடம் குறிப்பிட்டேன், இதற்கு தேவையான கற்களை வந்து விவசாய வளங்களுக்கு அடியில் இருந்து தோண்டி இருப்போம் அப்படின்ட்டு இப்போ புதிதாக மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகத்து வேற ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். தேவையான கற்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தோம் சிதம்பரம் மாவட்டத்திலிருந்தும் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இது வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூற்று. இப்போ எங்களுடைய மாவட்டத்து மக்களின் பயம் என்ன என்று சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலை குறி வைக்கப்படுமா துண்டாடப்படுமா என்கின்ற ஒரு பயம் இந்த மாவட்டத்து மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது.
ஆகவே இதை வந்து அந்த குமரி மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை குமரி மாவட்டத்து மக்களுக்கு உண்டு. கடந்த 20 மாதங்களாக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 30க்கு அதிகமான 1வது போராட்டங்கள் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நாகர்கோவிலில் வைத்து 100,000க்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்ட மாபெரும் 1வது போராட்டம். அந்த 1வது போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்து மக்கள் வருகின்றிருந்தார்கள். அதுபோக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக 10,000க்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்ட மாபெரும் வெற்றிகை போராட்டம், பல போராட்டங்கள் இன்றைக்கு எல்லா பகுதி தக்கரையிலே போராட்டம், கருங்கல்ல போராட்டம், எல்லா பகுதிகளிலும் அங்கங்கு நாதபடி நடந்து கொண்டிருக்கின்றது. இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. வளர்ச்சி என்கிறது வந்து மக்களுடைய குமரி மாவட்டத்து மக்களுடைய வளர்ச்சி இல்லை, இதில் இல்லை. அல்ல தமிழக மக்களின் வளர்ச்சி இதில் இல்லை, அல்ல இந்திய மக்களின் வளர்ச்சி இதில் இல்லை. ஒரு சில கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சியை தான் இங்கே குறிக்குது. அடானி அம்பானி போன்றவர்களின் வளர்ச்சியை குறிவைத்து கொண்டு இது போன்ற துறைமுகங்கள் மக்கள் தலையில் சுமத்தப்படுகின்றது. எனவே இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சூழ்நிலையிலே மக்கள் வந்து துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல கதிராமங்கலம் நெடுவாசல் போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிரான மக்களுடைய கிளர்ச்சி போன்று இங்கேயும் கிளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த கிளர்ச்சி வந்து மீடியாக்கள் மூலமாக அது வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. மீடியாக்களை கையிலே வைத்து கொண்டு, ஆனால் ஆங்கில மீடியாக்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ் இவங்களெல்லாம் வந்து இதை வெளிக்கு கொண்டு வந்துவிட்டார்கள், கொண்டு வந்து விட்டார்கள். தமிழ் ஊடகங்களில் அது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. அதை நாம் உலகத்துக்கு சொல்வதற்கு தான் இந்த நம்முடைய நேர்காணலை பதிவு செய்திருக்கிறோம். ஐயா, அவ்வளவு தூரம் குமரி மாவட்டத்திலிருந்து இங்கு வந்து இவ்வளவு விவரமாக இந்த பிரச்சனையை பற்றி தமிழக மக்களுக்கு சொன்னதுக்காக நாங்கள் உண்மை உள்ளபடியே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய போராட்டம் இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும் மக்களுடைய சக்திக்கு நிகரானதோ அதற்கு மாற்றானதோ எதுவும் கிடையாது. ஏனென்றால் மக்கள் கொடுத்த அதிகாரத்தில் தான் அரசாங்கங்கள் அமைகின்றன. அவர்கள் மக்களுடைய குரலை காலாகாலத்துக்கு ஒழித்து வைக்க முடியாது, மறைத்து வைக்க முடியாது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கும் அதே நம்பிக்கையில் தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அரங்கத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் செலவழித்து பேசியதற்கு நன்றி.